இந்த புதிய நாளுக்காக தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் சத்துருக்களை உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்ய போகிறார். நீதிமொழிகள் 16:17, உன் சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாகும்படி செய்வார். எத்தனையோ பேர் பக்கத்து வீட்டார் உங்களுக்கு விரோதமாக நிற்கலாம், உன் இடத்தில் ஒரு அடியை அபகரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், அவர்கள் உங்கள் இடத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். எனக்கு வேண்டாம் ஐயா, நீர் வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், வழி காட்டுவார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். 12 காலங்களாய் சத்துருக்களோடு போராடி கொண்டு இருக்கிற என் அன்பு குடும்பமே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். ஆகவே தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். யார் யாரெல்லாம் உங்களுக்கு சமாதானம் குறைவாக இருந்தார்களோ, உங்களுக்கு எதிரிகளாய் நினைத்தார்களோ, சத்துருக்களாய் நினைத்தார்களோ, அவர்கள் இன்றைக்கு உங்கள் வீடு தேடி வருவார்கள். வந்து நான் உன்னோடு கூட சமாதானமாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு கூட சமாதானம் பண்ணுவார்கள். யாக்கோபுக்கு அவனுடைய மாமன், யாக்கோபு வேகமாய் தன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று தன் மனைவி பிள்ளைகளோடு கூட ஓடி போறான். போன பொழுது அவன் அங்கிருந்து அவனை பிடிக்கும்படி வருகிறான். அப்பொழுது தேவன் சொன்னார், அவனோடு சமாதானத்தை அன்றி விரோதமாய் பேசாதே என்று சொன்னார். லாபானாகிய அவருடைய மாமன் வந்து யாக்கோபோடு சமாதானம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு போனான். யாக்கோபு சமாதானத்தோடு கூட தன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் அல்லவா. அதே போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் இந்த நாளுக்காய் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உமக்கு நன்றியப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்துடணும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்துருக்கள் அவர்களோடு கூட சமாதானமாகும்படி இந்த நாளை அவர்களுக்கு சமாதானமுள்ள நாளாக தந்தருள்வீராக. உலகம் முழுவதும் சமாதான குறைவு மிகுந்த ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ ஒரு சமாதானத்தை அருளி செய்கிற தேவன், சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாய் விளங்குவதாக. நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.